பல பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாதவிலக்கின் போது வெளியேறுற ரத்தம் ரொம்ப அசுத்தமானது, அதனால அது எவ்வளவு அதிகமா வெளியேறுதோ அவ்வளவு நல்லது அப்படின்னு. இது ரொம்ப தவறான கருத்து. அதிக ரத்தப்போக்கு ஆரோக்கியமானதே இல்லை. சரி, இதை எப்படி அதிக ரத்தப்போக்கு அப்படிங்கறத எப்படி கணக்கிடுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாதவிலக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு கூடுதலா தெரியுற ரத்தப்போக்கு ஒருத்தருக்கு நார்மலா தெரியும். இதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு. பொதுவா 23 முதல் 35 நாளுக்கு ஒரு முறை வர மாதவிலக்கு 23 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாலோ, 7 நாளைக்கு மேல மாதவிலக்கு நீடிச்சாலோ, மாதவிலக்கு சமயத்துல ரத்தத்தோட இழப்பு 80 மில்லிக்கு மேல போனாலோ, அதாவது ஒரு நாளைக்கு 6-7 நாப்கின்களை மாத்திர மாதிரி இருக்கும், ஒரே மாதத்துல 2-3 முறை மாதவிலக்கு வந்தாலோ, இதெல்லாம் அதிக ரத்தப்போக்குக்கு வழிவகுக்கும். இந்த அதிக ரத்தப்போக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ரத்த போக்குக்கு உதவுற முக்கியமான ஹார்மோன் எதுன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன். இந்த ரெண்டு ஹார்மோன்களும் சமநிலை இல்லாம இருக்கும் போதுதான் அதிக ரத்தப்போக்கு ஏற்படும். மாதவிடாய் நாட்கள்ல கருமுட்டை உற்பத்தி செய்ய தவறப்ப கர்ப்பப்பை செயலிழந்து போகிறதுனால அதிக ரத்தப்போக்கு ஏற்படலாம். கர்ப்பப்பை சினைப்பையில நீர்க்கட்டிகள் இருக்கிறது கூட அதிக ரத்தப்போக்குக்கு வழிவகுக்கும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருந்தா கூட அதிக ரத்தப்போக்கு வரும். கர்ப்பப்பை சுரப்பு திசுக்கட்டியால அதிக ரத்தப்போக்கு ஏற்படலாம். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதிக ரத்தப்போக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சிறுநீரக குறைபாடு இருந்தாலும் அதிக ரத்தப்போக்கு வரும். கர்ப்பப்பையில பாலிப் அப்படிங்கிற அதிக சதை வளர்ச்சி, கர்ப்பப்பையில உள்பகுதி தடிச்சு வளர்றது, ரத்த தட்டணுக்கள்ல ஏதாவது குறைபாடு, இதெல்லாமும் அதிக ரத்தப்போக்குக்கு வழிவகுக்கும். சில பேர் இதய நோய்க்கு மருந்து எடுத்துப்பாங்க, அது ரத்தம் உறையதல தடுத்துரும். அத மாதிரி மருந்துகளோட பக்க விளைவா கூட இது இருக்கலாம். கர்ப்பப்பையோட உள்பக்க லைனிங் பாகம் அப்படியே உதிரும் போதுதான் அது ரத்தப்போக்கா வெளியேறும். அதுக்கப்புறமா புது திசுக்கள் உருவாகும். இந்த இயக்கத்துல ஏதாவது கோளாறு இருந்தா கூட அதிக ரத்தப்போக்கு வரும். கர்ப்பப்பையில தொற்று ஏதாவது இருந்தாலும் அதிக ரத்தப்போக்கு வரும். பெண்களுக்கு பொருத்தி இருக்கிற காப்பர் டீயோட பக்க விளைவு காரணமா கூட ரத்தப்போக்கு வரலாம். கர்ப்பப்பை வீக்கமும் ரத்தப்போக்குக்கு வழிவகுக்கும். 4-5 பிள்ளைங்களை பெற்றெடுத்த வயசான குண்டான உடல்வாகு உள்ள பெண்களுக்கு இப்படி இருந்ததுன்னா அது கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான அறிகுறியா கூட இருக்கலாம். அதனால இதை உடனே மருத்துவரை பார்த்து சோதிச்சுக்கணும். கர்ப்பப்பைக்கு வெளியில உருவாகிற கர்ப்பத்தினால கூட அதிக ரத்தப்போக்கு வரும். ரத்தப்போக்கு அதிகமா இருக்கிறப்ப சின்ன பொண்ணுங்களுக்கு இப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும் நினைக்க வேணாம். உடனே மகப்பேறு மருத்துவரை பார்த்து பரிசோதிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சும்மா ஒரு வருட காலத்துக்கு மாதவிலக்கு நின்று மெனோபாஸ் உறுதியானதுக்கு அப்புறமா திடீர்னு ரத்தப்போக்கு ஏற்பட்டதுன்னு வச்சுங்க, இதை அலட்சியப்படுத்தவே கூடாது. இது கர்ப்பப்பையிலேயோ கர்ப்பப்பை வாயிலேயோ புற்றுநோய் உண்டாகிறதுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம். அதிக ரத்தப்போக்கு இல்லைன்னா அதிக நாட்கள் நீடிக்கிற மாதவிடாய் இருந்தா உடனே மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெறுறது நல்லது. இல்லைன்னா அதிக ரத்த விரயம் ஏற்பட்டு உடம்புல களைப்பு, இடுப்பு வலி, வேலை செய்யறதுல சோம்பேறித்தனம், நோய் எதிர்ப்பாற்றல் குறையிறது, இதய பாதிப்பு, இதெல்லாம் ஏற்படலாம். ரத்த சோகை ஏற்பட்டு அதனால கர்ப்பம் தங்குறதுல சிக்கல், குழந்தை பேரின் போது அதிக ரத்தப்போக்கு, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.